Jump on a party like Chris. Hey guys, welcome back to our channel. நீங்க பாத்துட்டு இருக்கிறது மினியேச்சர் ஃபுட்ஸ். அண்ட் இப்ப தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்ரோனி பாஸ்தா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு அதுக்கு மேல ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோடனே அதுல தேவையான அளவு பாஸ்தா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாஸ்தா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது வேகறதுக்கு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம். எனக்கு இன்னைக்கு பாஸ்தா வேகறதுக்கு 6 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே அதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் அது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதுல கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு அரை தக்காளியை அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் நான் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா வெந்தோனே அதுல கொஞ்சம் கேப்சிகம், தேவையான அளவு கேரட், ஃபைனலா கொஞ்சம் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர், ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச பாஸ்தாவை அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இப்ப ஃபைனலா வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சூடான மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இத சூடா சர்வ் பண்ணி ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பார்க்க வரைக்கும் அண்டல் தனஸ் பை ஃப்ரம் டீம் மினியேச்சர் ஃபுட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.